ஸ் வெம் பேக் டுை சேனல் இன்றைக்கி என் டே மை லைஃப் ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலேஞ்சு வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட பையனுக்கு வந்து நான் வந்து ராகி கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதோட வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி நான் சியாசிட் வித் லெமன் வாட்டர் வந்து எடுத்துப்பேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த நட்ஸ்மூதி வந்து எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் குள்ள அரைக்கிற வேலை இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நான் அரைச்சி வச்சதுக்கப்புறம் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லன்ச்சுக்கு இன்றைக்கி வந்து ரைஸ் அது கூடவே வந்து முட்டை அதுக்கப்புறம் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை தான் வந்து நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை முடிச்சிட்டு வந்து என் பையன் தூங்க வைக்கிறது அந்த மாதிரி வந்து டைம் போயிடுச்சு தூங்க வைக்கிற நேரத்தில் நான் எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாகாக வந்து ஒரு பப்பாயை வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு வந்து நான் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து இந்த ஊத்தாப்பம் வந்து எடுத்துக்கிட்டோம் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தோசை மாவு வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே வந்து வெங்காயம் கேரட் அது கூட வந்து கேப்சிகம் நீங்கள் வந்து முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் இல்லை வந்து கார்ன் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ப்ரொக்கோலி இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா இதில் வந்து நான் வந்து பொடி வந்து சேர்ப்பேன் பொடி இல்லாமல் வந்து முட்டை மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுட்டு இதை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பட் ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய டின்னராக வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் புஸ்டை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்